ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் பாஸ் சீசன் செவன் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ப்ரோமோ ஒன் வந்தாச்சுங்க நிக்சன் கேப்டன் பதவிக்கு ஆப்பு வச்சிருக்காங்க மாயா ஆக்சுவலாக அந்த மணியை அடிக்கணும் அடிக்கணும்னு எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க தினேஷ் அண்ட் மணி ஒரு பக்கம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் மாயாவும் அன்றைக்கி ஒரு பெல் அடித்தாங்க பட் பூர்ணிமா அதை வந்து நலிஃபை பண்ணிட்டாங்க அதுலேயே செம்ம காண்டாக இருந்தாங்க அந்த மணியை எப்படியாவது அடிச்சு நிக்சன் கேப்டன் பதவியிலேருந்து தூக்கணும் அப்படிங்கிறது இன்னும் மூன்று நாட்கள் தான் இருக்குது ஸோ இதை விட்டால் சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு மாயா இன்னைக்கு மணி நடிக்கிறாங்க காரணமும் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது கூல் சுரேஷ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கிறவர் அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காருங்க இது வரைக்கும் இப்படி ஒரு ரூல்ஸை மீறினதே கிடையாது யாருமே ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் வீட்டுக்கு தாவி போன பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் ரூல்ஸ் விதிமீறல் ஆனால் நிக்சன் இதை போய் எவ்வளோ கேஷுவலாக வந்து அனுமதிச்சிருக்காரு அவரும் அங்கே தான் இருந்திருக்காரு கூல் சுரேஷ் எக்ஸசைஸ் பண்ணும்போது பின்னாடி தான் நிற்கிறாரு பார்த்துருக்காரு பட் கண்டுக்கல ஏ நிக்சனுக்கு என்னாச்சு இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது பெரிய ரூல் பிரேக் அதை அவாய்ட் பண்ணியிருக்கணும் அதை வந்து இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்காரு டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு நிக்சன் விளாடுறத பார்த்தா சில விஷயங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒன்னவர் இங்க ஒன்னவர் டெலிகாஸ்ட் பண்ணாலும் பண்ணாட்டியும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க பட் அதையும் தாண்டி செய்யக்கூடாது இல்லையா அது டெலிகாஸ்ட் பண்ணாலும் பண்ணாட்டையும் செய்யக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கணும் சோ இவ்வளோ அலட்சியமாக நிக்சன் வந்து இருப்பாருன்னா இப்போ எப்படி நான் நிக்சன் வந்து பேசின பேச்சுக்கு நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ண அவ்வளோ கேப்டன்ஷிப் எனக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு நான் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் ஒரு இவ்வளோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து லாய்க்கு இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப அவருடைய கேம் ஒஸ்டன்னு தோணுது ஸோ சரியான காரணத்தை சொல்லி மாய அங்கே பெல் அடிக்கிறாங்க அது எப்படிங்க நீங்கள் அலோவ் பண்ணிங்க நான் வரட்டேன் அந்த பக்கம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிக்சன் கூடாதுன்னொன்னே மணி அடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த மணி அடிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கண்டிப்பாக மாயா வந்து நிக்சனுக்கு வாங்கி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வேலிடான ரீசன் இருக்கு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க